ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டு 10 பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து புதறிவில் வந்து இந்திய பொருளாதாரத்தில் வந்து 30 வினாக்கள் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ மார்னிங் டைம் வந்து தமிழ் கொஷின்ஸ் எழுதிட்டுருக்கோம், 30 கொஷின்ஸு. ஈவினிங் டைம் வந்து புதறிவில் வந்து ஒவ்வொரு டாபிக், இப்போ சயின்ஸு, சோசியல், கரண்ட் அஃபேர்ஸ், யூனிட் 8, யூனிட் 9 சொல்லி நம்ம தனித்தனியாக வந்து ஈவினிங் டைம் வந்து பார்த்துட்ருக்கோம், சரிங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 30 கேள்வியுமே ரொம்ப முக்கியம்தான். 30 நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ்க்கு வந்து கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து PDF கேட்டிருந்தீங்க, மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி டீடைல் வந்து கேட்டுக்கலாம். இன்னும் வெறும் 56 டேஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் மெட்டீரியல் வேணுங்கிறீங்க, சீக்கிரம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒன்ஸ் மெட்டீரியல் வாங்கினா நெக்ஸ்ட் வந்து வரப்போகிற குரூப் 2 சேம் அதே மெட்டீரியல் தான் உங்களுக்கு யூஸ் ஆக போகுது, சரிங்களா? ஸோ எந்த சேஞ்சஸ் இல்லை. அந்த மெட்டீரியல் வேணுங்கிறவங்க இப்போ காம்போ ஆஃபரில் ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட் க்வெஸ்சன் வந்து பாருங்கள், இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்று கூறியவர் யார்? இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்று கூறியவர் யார்? ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் சி, மகாத்மா காந்தி அவர்கள். இந்தியா வந்து கிராமங்களில் வாழ்கிறது என்று கூறியவர் மகாத்மா காந்தி அவர்கள். ரெண்டாவது கேள்வி வந்து பாருங்கள், பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு, ஐந்தாண்டு திட்டங்கள் யுஎஸ்எஸ்ஆரிடமிருந்து பெறப்பட்டனர். ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து யுஎஸ்எஸ்ஆரிடமிருந்து பெறப்பட்டன. ஸோ இந்த கூற்று வந்து சரிதான். ரெண்டாவது வந்து பாருங்கள், January 1, 2024 முதல் நிதி ஆயோக் செயல்படுத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு, சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம தனியாக வந்து நம்ம டாபிக் வைஸ் பார்த்துருக்கோம். ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படின்னா 12 ஐந்தாண்டு திட்டங்கள் என்னென்ன இருக்குது, எந்தெந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க, என்னென்ன டார்கெட் க்ரோத் இருந்தது, ஆக்சுவல் க்ரோத் என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம தனியாக பார்த்துருக்கோம். அதே மாதிரி நிதிக்குழு, நிதி ஆயோக் வந்து நம்ம தனித்தனியாக PDF வந்து வச்சுருக்கோம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1 மட்டும் சரி. மூணாவது கேள்வி வந்து பாருங்கள், இந்தியாவில் இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி, அதாவது ஐடிபிஐ எப்போது தொடங்கப்பட்டது? இந்தியாவில் இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி ஐடிபிஐ வந்து எப்பொழுது தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1964. இந்திய பொருளாதாரத்தில் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் அதிகமாக கேட்பாங்க, சரிங்களா? நான்காவது கேள்வி வந்து பாருங்கள், கடன் உருவாக்கம் என்பது யாருடைய பணி? கடன் உருவாக்கம் என்பது யாருடைய பணி? ஆன்சர் ஆப்ஷன் பி, வணிக வங்கிகளின் பணி. ஐந்தாவது கேள்வி, முத்ராவின் விரிவாக்கம் என்ன? இந்த மாதிரி ஃபுல் எக்ஸ்பான்ஷனும் கூட கேட்கலாம், சரிங்களா? மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்டு ரிஃபைன்ஸ் ஏஜென்சி, சரிங்களா? ரிஃபைன்ஸ் ஏஜென்சி ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி, சரிங்களா? ஆறாவது கேள்வி வந்து பாருங்கள், பிரதமர் நரேந்திர மோடியால் பண மதிப்பு இழப்பீடு அறிவிக்கப்பட்ட நாள். பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடியால் அவர்களால் பண மதிப்பு இழப்பீடு அறிவிக்கப்பட்ட நாள். ஆன்சர் வந்து பாருங்கள், ஆப்ஷன் பி, 8 நவம்பர் 2016, சரிங்களா? 8 நவம்பர் 2016 வந்து பண மதிப்பு இழப்பு வந்து அறிவிக்கப்பட்டது. ஏழாவது கேள்வி, இந்தியாவில் நகரமயமாக்குதலுக்கு முக்கிய காரணமாக அமைவது எது? இந்தியாவில் நகரமயமாக்குதலுக்கு முக்கிய காரணமாக அமைவது எது? ஆன்சர் வந்து பாருங்கள், ஆப்ஷன் டி, கிராமப்புறங்களில் காணப்படும் வேலையில்லா சூழ்நிலை. ஸோ ஆன்சர் கன்யூ பண்ணிகிட்டே வாங்க. 30 வந்து எவ்வளோ கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். 28 மேலே இருந்தது அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து நீங்கள் 180+ வந்து கரெக்டாக வந்து கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடலாம், சரிங்களா? நம்ம டெய்லி 30 கொஷின்ஸுங்கும் போது உங்களுக்கு எக்ஸாம்குள்ளே வந்து கிட்டத்தட்ட வந்து ஜிஎஸ்லேயே வந்து 1800 கேள்விக்கு மேலே நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் சண்டே வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சண்டே வந்து ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? எட்டாவது, உலக வணிக அமைப்பின் தலைமையகம் ஹெட் ஆஃபீஸ் வந்து எங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜெனீவா. ஒன்பது, கீழ்கண்டவற்றுள் எது பொதுத்துறை நிறுவனமாக கருதப்படுகிறது? ஃபஸ்ட் வந்து பாருங்கள், இந்திய உணவுக் கழகம் FCI அப்படிங்கிறது வந்து இந்திய உணவுக் கழகம். ஸோ இது சரிதான். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்திய உரக்கழகம் FCI சரிதான். இந்திய சணல் கழகம் இதுவும் சரிதான், சரிங்களா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். பத்தாவது கேள்வி வந்து பாருங்கள், இந்தியாவில் விவசாய கடன் அட்டை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து பாருங்கள், ஆப்ஷன் சி, 1998 முதல் 99. பதினோராவது கேள்வி,
தொழில் முனைவு முன்னேற்றத்திற்கான திட்டம், அதாவது இடிபி எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, தொழில் முனைவு முன்னேற்றத்திற்கான திட்டம் இடிபி வந்து எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி, பெண்களின் தனித்திறமைகளை வெளிக்கொணர்தல். பெண்களின் தனித்திறமைகளை வெளிக்கொணர்தல். 12, கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் யார்? கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஸ்கல்ட்ஸ். சரிங்களா, ஸ்கல்ட். 13, ஆர்ஐடிஎஃப் ஆர்ஐடிஎஃப் என்பது என்ன? ஆர்ஐடிஎஃப் என்பது என்ன? ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் சி, கிராம கூட்டமைப்பு முன்னேற்ற நிதி. ஆர்ஐடிஎஃப்ங்கிறது என்னென்னா கிராம கூட்டமைப்பு முன்னேற்ற நிதி. 14 வந்து பாருங்கள், கரும்பலகை திட்டத்தினை முன்னெடுத்தவர் யார்? கரும்பலகை திட்டத்தினை முன்னெடுத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ராஜீவ்காந்தி அவர்கள். கரும்பலகை திட்டத்தை முன்னெடுத்தவர் ராஜீவ்காந்தி அவர்கள். 15வது கேள்வி, மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் எது? மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் எது? ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி, இந்திய ரயில்வே துறை தான் வந்து மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம். சரிங்களா. 16, கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சேவை அல்லாதது எது? கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சேவை அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது எதுக்கு சேவை இருக்குதுன்னா, தகவல் தொடர்பு, வங்கி காப்பீட்டு பணிகள், போக்குவரத்து, எல்லாத்துக்கும் சேவை இருக்குது. ஸோ எதுக்கு சேவை இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி, ஆப்ஷன் சி, வேளாண்மைக்கு வந்து சேவை இல்லை. 17, இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சியில் தாக்கத்தினை ஏற்படுத்தும் காரணிகள் என்ன? இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சியில் தாக்கத்தினை ஏற்படுத்தும் காரணிகள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பொருளாதாரம் மற்றும் பொருளாதாரம் சாரா காரணிகளும். சரிங்களா, பொருளாதாரம் மற்றும் பொருளாதாரம் சாரா காரணிகளும். 18, இந்திய ஒரு ரூபாய் நோட்டை வெளியிடுபவர் யார்? இந்திய ஒரு ரூபாய் நோட்டை வெளியிடுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, நிதி அமைச்சகம். 19வது கேள்வி, இந்தியாவின் 11வது நிதிக்குழு தலைவர் யார்? இந்தியாவின் 11வது நிதிக்குழு தலைவர். இந்த நிதிக்குழு தலைவர்கள் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து யார் வந்து பொறுப்பில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து பாருங்கள், ஆப்ஷன் சி, ஏஎம் குஷ்ரோ அவர்கள், 11வது தலைவர். சரிங்களா. ஸோ இப்போ நிதிக்குழு தலைவர் வந்து 16 பேர் இருக்காங்க. ஸோ எல்லாத்தோட நேமும் தெரிஞ்சுக்குங்க. நாங்கள் பிடிஎஃப் டீட்டெயிலை வந்து நாங்கள் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா. இப்போ ரீசெண்டாக 16வது தலைவர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா. 20வது கேள்வி வந்து பாருங்கள், என்எஸ்சி என்எஸ்சி என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தேசிய புள்ளியியல் குழு. தேசிய புள்ளியியல் குழு. 21, இந்தியாவில் முதல் திட்டக்குழுவின் தலைவர் யார்? இந்தியாவின் முதல் திட்டக்குழுவின் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜவஹர்லால் நேரு அவர்கள். சரிங்களா. 22 வந்து பாருங்கள், இந்தியாவின் திட்ட கமிஷன் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்தியாவின் திட்ட கமிஷன் வந்து தற்பொழுது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, நிதி ஆயோக். சரிங்களா, நிதி ஆயோக். ஸோ எல்லாம் ஆன்சர்ஸ் பண்ணிட்டு வரீங்களா? ஸோ 30க்கு எவ்வளோ கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லணும். ரொம்ப முக்கியமான டாபிக். சரிங்களா, பொருளாதாரம் வந்து. 23, இந்திய திட்டக்குழு மிக அழுத்தமாக வேளாண்மை துறைக்கு செய்த பரிந்துரை என்ன? இந்திய திட்டக்குழு மிக அழுத்தமாக வேளாண்மை துறைக்கு செய்த பரிந்துரை என்ன? ஸோ பாருங்கள், ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அரசாங்கம் வேளாண்மை துறைக்கு அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்று பரிந்துரை வச்சாங்க. சரிங்களா, அரசாங்கம் வந்து வேளாண்மை துறைக்கு அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்று பரிந்துரை வச்சாங்க. 24, நரசிம்மன் குழு அறிக்கை எதை பற்றியது? நரசிம்மன் குழு அறிக்கை எதை பற்றியது? ஆன்சர் ஆப்ஷன் பி, வங்கித்துறையில் சீர்திருத்தத்தை பற்றிய இது. சரிங்களா, நரசிம்மன் குழு அறிக்கை வந்து வங்கித்துறையில் சீர்திருத்தம் பற்றிய அறிக்கை. 25, 2013 முதல் 14 ஆண்டில் தமிழ்நாட்டின் மொத்த வரி வருவாயில் அதிக வருவாயை பெற்று கொடுத்த வரி எந்த வரி? ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா, 2013-14 ஆண்டில் வந்து தமிழ்நாட்டின் மொத்த வரி வருவாயில் வந்து அதிக வருவாய் பெற்று கொடுத்த வரி எந்த வரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பொது விற்பனை வரி. சரிங்களா, பொது விற்பனை வரி. நம்ம ஜிஎஸ்டி பற்றி தனியாக பார்த்துருக்கோம், எந்ததுக்கு எவ்வளோ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, ஸோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து பார்த்துருக்கோம். ரொம்ப முக்கியம் ஜிஎஸ்டி எல்லாம். சரிங்களா,
ஸோ மெட்டீரியல் வேணுங்கிறீங்க மேலே நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ தயவு செஞ்சு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுங்க. காம்போ ஆஃபில் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஒன்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா குரூப் டூ அடுத்து வர அரைநல துறைக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு சேம் மெட்டீரியல் தான், சரிங்களா? 26. உலகில் எந்த நாடு முதன் முதலில் ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்தியது? உலகில் எந்த நாடு முதன் முதலில் ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்தியது? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரான்ஸ், சரிங்களா? பிரான்ஸ். 27. ரயில்வே துறை வரவு செலவு பொது வரவு செலவு திட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்ட காலம். இந்த ரயில்வே துறையில் வந்து வரவு செலவு வந்து பொது வரவு செலவு திட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்ட காலம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1924-25. 1924-25. 28. கேள்வி, மூலதன ஆக்கத்திற்கு ஆதாரமாக விளங்குவது இது? மூலதன ஆக்கத்திற்கு ஆதாரமாக விளங்குவது இது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சேமிப்பு. 29. கலப்பு பொருளாதாரம் என்றால் என்ன? கலப்பு பொருளாதாரம் என்றால் என்ன? ஆன்சர் வந்து பாருங்கள், ஆப்ஷன் பி, தனியார் துறை மற்றும் பொதுத்துறை தான் வந்து கலப்பு பொருளாதாரம்னு சொல்லுவாங்க, சரிங்களா? தனியார் துறை மற்றும் பொதுத்துறை தான் வந்து என்ன சொல்லுவாங்க? கலப்பு பொருளாதாரம்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், மனிதவள முன்னேற்ற குறியீடு கூறுவது எதை பற்றி? மனிதவள முன்னேற்ற குறியீடு கூறுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பாருங்கள், எதிர்பார்ப்பு ஆயுட்காலம், எலித்தெருவு விகிதம். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மனிதவள முன்னேற்ற குறியீடு வந்து கூறும், சரிங்களா? எதிர்பார்ப்பு ஆயுட்காலம், எலித்தெருவு விகிதம், சரிங்களா? ஸோ மற்ற ரெண்டு கிடையாது, பிறப்பு விகிதம், நோய் தடுப்பு இதெல்லாம் கிடையாது. ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 மற்றும் 2 சரி, சரிங்களா? ஸோ அந்த ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்லேயாகட்டும் ரெண்டுலேயும் வந்து கூற்றுகள் சம்மந்தப்பட்ட கேள்விகள் கண்டிப்பாக அதிகமாக கேட்கறக்கு வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது, சரிங்களா? 90% வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, 90% வந்து பார்த்திங்க அப்படின்னா கூற்றுகள், அந்த சரியானதை தேர்ந்தெடுக்க, கூற்று காரணம், அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் வரப்போகுது. ஸோ தயவு செஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா கூற்றுகள் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸை வந்து ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸாம்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? அதுக்கு தான் வந்து நம்ம டெய்லி வந்து ரிவிஷன் டெஸ்ட்டில் வந்து கூற்றுகள் சம்மந்தப்பட்ட கேள்விகள் அதிகமாக கொடுக்கறது, சரிங்களா? இப்போ இருந்தால் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாமில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இப்போ 30 கேள்வியில் நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ PDF வேணுங்கிறீங்க மேலே நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். தேங்க்யூ.